அமெரிக்க நிறுவனம் ஒன்று வெளியிட்ட சாத்தான் ஷூக்களால் அந்த நாட்டில் பெரும் சர்ச்சையும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. உலகில் வித்தியாசமாக தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு எப்பொழுதும் டிமாண்ட் இருக்கத்தான் செய்கிறது. விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் விதவிதமாக ஐடியாக்களை யோசித்து வருகிறார்கள். சில ஐடியாக்கள் ஹிட் ஆகி விடுகின்றன, சில ஐடியாக்கள் எதிர்ப்புகளை கிளப்பி விடுகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் ஒரு தரப்பினர் சாத்தான் வழிபாடு செய்து வருவதாக பல ஆண்டு காலமாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. அவர்களுக்கு எதிராக மக்கள் பலரும் தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்தி வருகிறார்கள். தங்கள் நாட்டின் மத நம்பிக்கையை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் சாத்தான் வழிபாடு என்ற பெயரில் இளைஞர்கள் பலரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்று மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அந்த வகையில் புதியதாக அறிமுகமாகியுள்ள சாத்தான் ஷூக்கள் அமெரிக்காவில் பலத்த எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது MSCHF என்ற நிறுவனம். இந்த நிறுவனம் அண்மையில் பிரபல முன்னணி ஷூ தயாரிப்பு நிறுவனமான நைக் நிறுவனத்தின் ஷூக்களை வாங்கி அதில் சில மாற்றங்களை செய்து பெற்றுள்ளது. அது தற்போது அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நைக் ஏர்மேக்ஸ் 97 என்ற ஷூக்களை வாங்கிய MSCHF நிறுவனம் அதில் ஒரு தலைகீழ் சிலுவை, பென்டகிராம் மற்றும் பைபிள் வாசகமான சாத்தான் வானத்தில் இருந்து மின்னல் போல் விழுவதை நான் கண்டேன் என்பதை குறிக்கும் லூகா 10:18 என்ற வார்த்தைகளை அச்சிட்டு அந்த நிறுவனம் வெளியிட்டது. மேலும் சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் வண்ணமடிக்கப்பட்ட அந்த ஷூக்கள் சிவப்பு மை மற்றும் ஒரு துளி மனித ரத்தம் கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்தது. அதே நிறுவனத்தில் வேலை செய்யும் சிலரின் இரத்த துளிகள் இந்த ஷூக்களில் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு ஷூவின் விலை அமெரிக்க டாலர் $1,018 என்று நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் 666 ஷூக்களை MSCHF தயார் செய்தது. இதனை அமெரிக்க பாடகர் லில் நாசெக்ஸ் உடன் இணைந்து அந்த நிறுவனம் அண்மையில் வெளியிட்டது. இந்த ஷூக்கள் அனைத்தும் விற்பனைக்கு வந்த ஒரு நிமிடத்திற்குள் முழுவதுமாக விற்று தீர்ந்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சை கிளம்பியது. மத நம்பிக்கைக்கு எதிராக இந்த ஷூக்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய சிலர் நைக் நிறுவனத்தை எதிர்த்து குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர். இதனால் நைக் நிறுவனம் MSCHF நிறுவனத்தின் மேல் வழக்கு தொடர்ந்துள்ளது. மேலும் இந்த ஷூ தயாரிப்பிற்கும் நைக் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த நிறுவனம் திட்டவட்டமாக கூறியுள்ளது.